ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அர் சேனல் லேர்ன் ஹியர் ஃபார் டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி நம்ம வீடியோவில் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் இருக்கிற யூனிட் டூ ஆப்டிக்ஸ் லெசன் தாங்க பார்க்க போகிறோம் சயின்ஸில் இருக்கிற ஆப்டிக்ஸ் லெசன் தாங்க பார்க்க போகிறோம் இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்டர் எக்ஸாம் லேப் அசன்ட் எக்ஸாம் இது மாதிரி சயின்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற எக்ஸாம்ஸ்கெலாம் ரொம்பவே முக்கியமான லெசன் ஃப்ரெண்ட் வாங்க இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம் லைட் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி விச் ட்ராவல்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ் லைட் வந்து பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் மூ மூலயமா தான் வந்து ட்ராவல் ஆகும் இந்த பாத் ஆஃப் லைட்டை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரே ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோர்ஸ் இருக்குது சம் ஆஃப் த சோர்ஸ் எமிட் தேர் ஓன் லைட் அதை வந்து லூமினஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க ஸ்டார்ஸு சன்னு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லூமினஸ் ஆப்ஜெக்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஒரு இது ஒரு இது கேட்டிருக்காங்க பாருங்கள் வி நீட் அ லைட் டு சி ஆப்ஜெக்ட் த நெக்ஸ்ட் கரெக்டாக நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கணுன்னா அதுக்கு நமக்கு லைட் தேவை உடனே உங்களுக்கு இன்னொரு நெக்ஸ்ட் கொஷின் வரும் இஃப் யூ மேக் த லைட் ஃப்ரம் யர் டார்ச் டு ஃபால் ஆன் யர் ஐஸ் வில் யூ ஏபிள் டு சி த ஆப்ஜெக்ட் நம்ம கண்ணில் டார்ச் அடிச்சுட்டு நம்ம இது பண்ணோம்னா நம்மளால் அந்த ஆப்ஜெக்டை பார்க்க முடியுமா அப்படின்னா கிடையாது நம்ம எப்போ ஆப்ஜெக்டை பார்க்க முடியும் அப்படின்னா வி கேன் சீ த ஆப்ஜெக்ட் ஒன்லி வென் த லைட் இஸ் மேட் டு ஃபால் அன் அன் ஆப்ஜெக்ட் அந்த லைட் ரிஃப்ளெக்ட் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட் இஸ் வியூட் பை யர் ஐஸ் அதாவது ஒரு பொருள் மேலே அந்த லைட்டு படும்போது தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண் வழியாக வந்து நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க லைட்டுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லைட் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி லைட் வந்து ஆல்வேஸ் ட்ராவல் அலாங் ஏ ஸ்டெயிட் லைன் ஸ்டெயிட் லைனாக தான் வந்து ட்ராவல் ஆகும் லைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மீடியமும் தேவை கிடையாது அது ட்ராவல் ஆகிறதுக்கு சரிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் வேக்கமில் வேக்கம்னா என்ன அது வெற்றிடம் வேக்கமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா லைட்டால் ட்ராவல் பண்ண முடியும் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் ஆர் ஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் டு த்ரீ இன் டூ டென் டு த பவர் எயிட் மீட்டர் பர் செகண்ட் லைட் வந்து ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸுன்றதுனால அதை வந்து வேவ்லேருந்து அண்ட் frequency வச்சு கேரக்டரைஸ் பண்ணுவாங்க இது இது வந்து எப்படி ஈக்குவேஷனில் ரிலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் டு வி லேம்டா இன்றது வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் லைட் அதாவது சி வெலாசிட்டி ஆர் ஸ்பீட் எல்லாமே ஒன்று தான் C சி ஈக்குவல் டு வி லேம்டான்னு அடுத்து டிஃப்ரெண்ட் கலர் லைட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் வேவ்லன் அண்ட் ஃப்ரீக்வன்சி கரெக்டாக ஒரு ஒரு கலர் லைட்டுக்கும் ஒரு ஒரு வேவ்லேருந்தும் ஃப்ரீக்வன்சியும் வந்து மாறுபடுதுன்னு சொல்கிறாங்க விசிபிள் லைட்லேயே வைலட் லைட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கனா லோவஸ்ட் ஃப்ரீக்வன்சினும் ரெட் லைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ஃப்ரீக்குவன்ஸியும் வந்து இருக்குது வென் லைட் இஸ் இன்சிடென்ட் ஆன் த இன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் டூ மீடியா இட் இஸ் பார்ஷியலி ரிஃப்ளெக்டட் அண்ட் பார்ஷியலி ரிஃப்ளெக்டட் அதாவது ஒரு லைட் வந்து பார்த்தோன்னா ரெண்டு மீடியாவில் வந்து பார்த்தோன்னா இன்டர்ஃபேஸ் ஆகுதுன்னா அது பாதி லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் பாதி லைட் வந்து ரிஃப்ராக்ட் ஆகும் ஃபஸ்ட் இப்போ நம்ம ரிஃப்ராக்ஷன் தான் என்னன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வெண்ணென ரே ஆஃப் லைட் ட்ராவல் ஃப்ரம் ஒன் ட்ரான்ஸ்பரெண்ட் மீடியம் இன்ட்டு அனதர் ஆப்ளிக்யூ த பார்த்த ஆஃப் லைட் அண்டர் கோஸ் டிவியேஷன் அதாவது ஒரு ட்ரான்ஸ்பெரண்ட் மீடியம்லேருந்து ஒரு ஆப்ளிக் மீடியம் ட்ரான்ஸ்பெரண்ட் மீடியம்னா என்னன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ட்ரான்ஸ்பெரெண்ட்னா உங்களுக்கு தெரியும் கிளாஸு வாட்டர் அப்படியே நமக்கு பார்த்தா உள்ளே தெரியும் அதை மாதிரி இருக்க ஒரு ட்ரா அப்படியே பாஸ் பண்ணிடும் எந்த ஒரு டிவியேஷன் இல்லாமல் அப்படியே பாஸ் பண்ணுறது தான் டிரான்ஸ்பெரண்ட் மீடியம் ஆப்ளிக் மீடியம்னா தடுக்கிறது இந்த வுட்டு பிளாஸ்டிக் அதை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதெலாம் தான் வந்து ஆப்ளிக் மீடியம் ஒரு லைட் வந்து டிரான்ஸ்பரண்ட் மீடியம்லேருந்து ஆப்ளிக் மீடியம் வந்து பாஸ் ஆச்சுன்னா பாத் ஆஃப் லைட் அண்டகோ டீவியேஷன் அந்த லைட் வந்து என்ன ஆகும்னா டீவியேட் ஆகும் அதனுடைய பாதையிலேருந்து அது பாதை வந்து மாறுபடும் ஸோ அதுதான் டீவியேஷன் நம்ம சொல்லுவோம் இந்த டீவியேஷன் ஆஃப் லைட் இதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ரீஃப்ராக்ஷன் சொல்கிறோம் இந்த ரீஃப்ராக்ஷன் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு த டிஃப்ரென்ஸ் இந்த வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் டிஃப்ரெண்ட் மீடியா ஒரு ஒரு மீடியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் லைட் வந்து டிஃபர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இந்த வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா ரேரர் மீடியமில் வந்து அதிகமாகவும் டென்சர் மீடியமில் வந்து கம்மியாகவும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் வந்து டூ லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து ஒபே பண்ணுது ஃபஸ்ட்டு லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரே ரிஃப்ரெக்டட் ரே ஆஃப் லைட் அண்ட் நார்மல் டு த ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் ஆல் லை இன் தேம் பிளேன் இந்த படம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இங்கே இது மேலே இருக்கிறது வந்து டென்சர் மீடியம் கீழே இருக்கிறது வந்து ரேரர் மீடியம் வச்சுக்கோங்க மேலேருந்து இன்சிடெண்ட் ரே அது தான் வந்து ஐ கீழே இருக்கிறது வந்து ரிஃப்ராக்டர் ரே மேலே இருக்கிற ஐ ஒரு லைட் ரே ஐன்ற இன்சிடண்ட் ரே வந்து இந்த மீடியம் இந்த டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியமுக்கு வருது ஸோ அது வந்து ரிஃப்ராக்ட் ஆகுது அதுதான் வந்து ரிஃப்ராக்டட் ரே சரிங்களா இது எல்லாமே சேம் பிளைன் ஒரே சம தளத்தில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை தான் வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா த ரேஷியோ ஆஃப் சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அண்ட் சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டூ மீடியா அதாவது இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் சைன் ஐ பை சைன் ஆர் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஈக்குவல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டூ மீடியா டென்சர் மீடியம் ரேரர் மீடியம் சொன்னோம் பார்த்தீங்களா அதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதை தான் வந்து ஸ்னெல்ஸ்லா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷனில் தான் வந்து ஸ்னெல்ஸ்லான்னு சொல்கிறாங்க இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து நமக்கு என்ன ஐடியா கொடுக்குதுன்னா ஹவு ஃபாஸ்ட் ஆர் ஹவு ஸ்லோ லைட் ட்ராவல்ஸ் இன் அ மீடியம் அதை தான் வந்து நமக்கு வந்து கொடுக்குது

இந்த ரிஃப்ராக்டர் ரே வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல் நார்மலை விட்டு தள்ளி போகும் இதே லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரேரர் மீடியம்லருந்து டென்சர் மீடியம்க்கு டிராவல் ஆச்சுன்னா இந்த ரிஃப்ராக்டட் ரே வந்து பெண்ட் டுவோர்ட்ஸ் த நார்மல் அதை நோக்கி வந்து வரும் பெண்ட் ஆகும் அடுத்த டாபிக் பாருங்க ரிஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ காம்போசிட் லைட் டிஸ்பர்ஷன் ஆஃப் அ லைட் அதாவது ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் லைட்டை பற்றி பார்ப்போம் ஒரே ஒரு சிங்கிள் லைட் ஆஃப் சிங்கிள் கலர் ஒரே ஒரு கலர் லைட் மட்டும் இருந்ததுன்னா அது வந்து மோனோக்ரமாட்டிக் சோர்ஸ்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து காம்போசிட் சோர்ஸ் அது என்னன்னா ப்ரொடியூசஸ் அ ஒயிட் லைட் விச் கண்டெயின் லைட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நிறைய கலர் லைட் வச்சிருந்துச்சுன்னா அது வந்து காம்போசிட் சோர்ஸ் ஆஃப் லைட்டுன்னு சொல்லுவாங்க இந்த காம்போசிட் சைஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் லைட்டுக்கு வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெர்குரி வேப்பர் லாம்ப் இது ரெண்டும் தான் வந்து காம்பஸ்ட் சோர்ஸ் ஆஃப் லைட்டுக்கு முக்கியமான ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் ஓகே இப்போ நம்ம கிளாஸ் ப்ரிசமில் இந்த ஒயிட் லைட் பாஸ் ஆச்சுன்னா அது டிஃப்ரெண்ட் கலர்ஸாக வந்து டி ரிஃப்ராக்ட் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம பார்த்துருப்போம் அதாவது வெளியே பீம் ஆஃப் ஒயிட் லைட் ஆர் காம்போசிட் லைட் இஸ் ரிஃப்ராக்டட் த்ரூ எனி ட்ரான்ஸ்பெரண்ட் மீடியா சச் சச்சஸ் கிளாஸ் ஆர் வாட்டர் இட்ஸ் பிளிட் இன்டு காம்பனண்ட் கலர்ஸ் இதை தான் வந்து டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இந்த பேண்ட் ஆஃப் கலர்ஸை தான் வந்து நம்ம ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த ஸ்பெக்ட்ரம்ல வந்து எத்தனை இருக்குன்னா, கலர்ஸ் வைலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்ச் அண்ட் ரெட் தான் நம்ம விப்கியார் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஒய் டூ வி கெட் ஸ்பெக்ட்ரம் வென் ஒயிட் லைட் ரிஃபாக்ட் பை டிரான்ஸ்பரன் ஏன் நமக்கு மாதிரி ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் கலர் லைட்ஸ் வந்து பெண்ட் த்ரூ டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஒரு ஒரு கலர் லைட்டும் ஒரு ஒரு ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா பெண்ட் ஆகுது ஸோ அதனால தான் வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து ஒரு கலருக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வருது அதனால தான் நமக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட் கலராக பெண்ட் ஆகி வந்து நமக்கு தெரியுது இந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து ரெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலராக இருக்கும் வைலட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹையராக இருக்கும் ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிஃபெக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் வந்து வேவ் லென்த்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் லைட் நம்ம ஜென்ரலாகவே ஸ்கேட்டர்னால் என்ன சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே படர்ந்து அப்படியே படர்ந்து வரது தானே ஸ்கேட்டர்னு சொல்லுவோம் அதே தான் ஒரு சன்லைட் வந்து ஏர்த் அட்மாஸ்பியருக்கு என்ட்ராகுகுதுன்னா அந்த ஏர்த் அட்மாஸ்பியரில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம்ஸோ மாலிகுல்ஸு டிஃப்ரெண்ட் கேஸஸ்லாம் இந்த அட்மாஸ்பியரில் வந்து இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா அந்த லைட்டை சன்லைட்டை வந்து ரிஃப்ராக்ட் பண்ண பண்ணி எல்லா பாசிபிள் டைரக்ஷன்ஸ்க்கும் வந்து ரிஃப்ராக்ட் பண்ணும் இதை தான் வந்து ஸ்கேட்ரு ஆஃப் லைட்டுன்னு சொல்லுவோம் இங்கே பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் இதுதான் வந்து இன்சிடெண்ட் லைட்டு அது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஆட்டமோ இல்லை ஏதோ ஒரு கேஸோ ஏதோ ஒரு இது மேலே பட்டு இது மாதிரி ஸ்கேட்டர் ஆகுது ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட்டுன்னு சொல்லுவோம் இந்த ஸ்கேட்ரிங்கே வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் இருக்குது ரெண்டு டைப் இருக்குது எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங் அண்ட் இன் எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங் ரெண்டு டைப்பாக இருக்குது எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங்னா என்னென்னா இந்த எனர்ஜி ஆஃப் த இன்சிடென்ட் பீம் ஆஃப் லைட் அந்த ஸ்கேட்டர்ட் பீம் ஆஃப் லைட் ஆர் சேம் இதுதான் இன்சிடெண்ட் லைட்டு இது வந்து ஸ்கேட்டர்ட் லைட்டு இந்த இன்சிடண்ட் லைட்டோட எனர்ஜியும் ஸ்கேட்டட் லைட்டோட எனர்ஜியும் வந்து உங்களுக்கு சேமா இருந்ததுன்னா அதுதான் வந்து எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் சொல்லுவாங்க இன்எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங்னா எனர்ஜி ஆஃப் த இன்சிடென்ட் பீம் ஆஃப் லைட் அந்த ஸ்கேட்டர்ட் பீம் ஆஃப் லைட் ஆர் நாட் சேம் இதுக்கு வேற என இன்சிடென்ட் பீமுக்கு வேற எனர்ஜி இருக்கும் ரிஃப்ராக்டட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஸ்கேட்டர்ட் சாரி ஸ்கேட்டர்ட் பீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற எனர்ஜி இருக்கும் ஸோ அதை தான் வந்து நம்ம இன்எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங்னு சொல்கிறோம் இந்த நேச்சர் அண்ட் சைஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங்கை வச்சு நம்ம இந்த இன்எலாஸ்டிக்ஸ் கேட்ரிங்கை வந்து நாலு டைப்பாக பிரிக்கிறாங்க ரேலேக்ஸ் ஸ்கேட்ரிங் மைஸ் கேட்ரிங் திண்டால்ஸ் கேட்டரிங் அண்ட் ராமன் ஸ்கேட்ரிங் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒன்று ஒன்றா இப்போ நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ரேலெக்ஸ் கேட்ரிங்னால் என்ன அப்படின்னா சன்லைட் வந்து ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ஆஃப் ஏர்த் அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆட்டம் அண்ட் மாலிகுல்ல ஸ்கேட்ரு ஆகுது பார்த்தீங்களா அதை தான் வந்து ரேலெக்ஸ் கேட்ரிங்னு சொல்லுவாங்க அதை வந்து அந்த லா வந்து பார்த்தீங்கன்னா த அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃபோர்த் பவர் ஆஃப் த வேவ் லென்த் அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்ரிங் எஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு ஒன் பை லேம்டா டு த பவர் ஃபோர் லேம்டான்றதா வந்து இங்கே வேவ் இந்த லாபடி பார்த்தீங்கன்னா வே ஷார்ட்டர் வேவ்லெந்த் கலர்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட் மச் மோர் தென் த லாங்கர் வேவ் கலர்ஸ் அதாவது வேவ் லென்த் வந்து உனக்கு கம்மியாக இருந்ததுன்னா உனக்கு ஸ்கேட்ரு அதிகமாகும் வேவ் லென்த் வந்து அதிகமாக இருந்ததுன்னா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஸ்கேட்ரு ஆகுது இப்போது ஒரு இதில் ஒரு முக்கியமான கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஏன் வந்து நமக்கு ஸ்கை வந்து ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் இப்போது சன்லைட் வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் பாஸ் ஆகுது அப்போது ப்ளூ கலர் அதுதான் வந்து இருக்கிறதுலே ஸ்கா ஷார்ட்டர் வேவ் லென்த் ஸோ ஷார்ட்டர் வேவ் லென்த்தாக இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்துருக்கோம் அது வந்து அதிகமாக ஸ்கேட்டர் ஆகும்னு பார்த்துருக்கோம் ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா இந்த ப்ளூ கலர் வந்து அதிகமாக ஸ்கேட்டர் ஆகி நமக்கு வானம் வந்து ப்ளூ கலரில் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி லாங்கர் வேவ் லென்த் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஸோ அதனால ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாது ஸ்கேட்டர் வந்து ஆகவே ஆகாது ஸோ இந்த காரணத்தினால தான் நமக்கு ஸ்கை வந்து ப்ளூ கலரில் வந்து தெரியுது அடுத்து சன்ரைஸு சன்செட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி ரெட் கலரில் வந்து தெரியும் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா த லைட் அதாவது சன் சன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நெடுந்தூரத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணணும் சன்ரைஸ் அப்போவும் சன்செட் அப்போ மதியம் டைமை விட காலையில் சூரியன் உதிக்கிறப்போ இல்லை ஈவினிங் சூரியன் மறையிறப்பவும் பார்த்திங்கன்னா அது வந்து சன்லைட் வந்து பார்த்திங்கன்னா அதிக தூரம் வந்து ட்ராவல் பண்ணணும் அதனால் மோஸ்ட் ஆஃப் ப்ளூ லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட்டர்ட் அவே அவே இடம் வெறும் ரெட் லைட் மட்டும்தான் வந்து லீஸ்ட் ஆகி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெட் கலரில் வந்து சன்ரைஸோ சன்செட்டோ வந்து தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து மை கேட்ரிங் மை கேட்ரிங் வந்து என்னன்னு பார்த்தோன்னா அதாவது இந்த போலன் கிரைன்ஸு அப்புறம் டஸ்ட்டு ஸ்மோக்கு வாட்டர் ட்ராப்லெட்ஸு இதை மாதிரி ஒரு சில பார்ட்டிகல்ஸ்லாம் அட்மாஸ்பியரோட லோவர் போர்ஷன்ஸில் இருக்குது பார்த்திங்களா அது மேலே பட்டு ஸ்கேட்ரு ஆகிறதான் வந்து மை ஸ்கேட்ரிங்னு சொல்லுவாங்க இந்த மைஸ் கேட்ரிங் தான் எதுக்கு ரெஸ்பான்சிபிள் ப பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட்ஸ் வந்து ஒயிட் கலரில் அப்பியர் ஆகுது பார்த்தீங்களா அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா மை ஸ்கேட்ரிங் தான் சொல்லுவாங்க ஏன்னால் இப்போது ஒயிட் லைட் வந்து ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் வென் வென் ஒயிட் லைட் ஃபால்ஸ் அண்ட் அ வாட்டர் ட்ராப் ஆல் த கலர்ஸ் ஆர் ஈக்குவலி ஸ்கேட்டர்ட் விச் டுகெதர் ஃபார்ம் த ஒயிட் லைட் அதாவது இந்த பனித்துளி மேலேயோ இல்லை ஏதாவது ஒரு இது மேலேயோ ஃபால் ஆச்சுன்னா உனக்கு என்ன ஆகுதுன்னா எல்லா கலருமே ஈக்குவலாக ஸ்கேட்டர் ஆகுது அப்படி ஈக்குவலாக ஸ்கேட்டர் ஆகும்போது அது நமக்கு வந்து ஜென்ரலாக வந்து ஒயிட் கலர் அப் அப்பியரன்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருது அதனால்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒயிட் கலரில் வந்து தெரியுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிண்டால் டிண்டால்ஸ் இப்போது அதாவது டிண்டால் ஸ்கேட்ரிங்னா என்னென்னா இப்போ நம்ம ஜென்ரலாகவே வந்து நம்ம ரூமில் காலையில் விண்டோஸ் ஓப்பன் பண்ணி வச்சோன்னு பா சன்லைட் வந்து வரும்போது அந்த அந்த சன்லைட் வர அந்த பாத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்மளால் கண்ணில் வந்து பார்க்க முடியும் அது எதனால் அப்படி பார்க்க முடியுதுன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த டிண்டால் ஸ்கேட்டரிங் தான் வேணா பீம் ஆஃப் இது எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள் வேணா பீம் ஆஃப் சன்லைட் என்டர்ஸ் இன்டு அ டஸ்டி ரூம் த்ரூ ஏ விண்டோ தென் இட் பார்த் பிகம் விசிபிள் டு அஸ் திஸ் இஸ் பிகாஸ் த டைனி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ப்ரெசென்ட் இன் த ஏர் ஆஃப் த ரூம் ஸ்கேட்டர்ட் த பீம் ஆஃப் லைட் அந்த டஸ்ட் பார்ட்டிகல் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த லைட்டை வந்து ஸ்கேட்டர் பண்ணுது அதனால தான் அந்த பாத் அந்த லைட் வர பாத்த வந்து நம்மளால அந்த டஸ்ட் பார்ட்டிகல் மூலயமா கண்ணில் வந்து பார்க்க முடியுது இதுதான் வந்து இந்த டிண்டால் ஸ்கேட்டரிங்கான எக்ஸாம்பிள் அதாவது இந்த டிண்டால் கேட்டரிங்க நீங்க காமனாக எப்படி சொல்லான்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட் ரேஸ் பை கொலாடல் பார்ட்டிகல்ஸ் இன் த கொலாடல் சொல்யூஷன் அதை தான் வந்து டிண்டால் ஸ்கேட்டரிங்னு சொல்லுவாங்க ஜென்ரலாகவே கொலைட்னா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிகலி அது வந்து ஸ்மால் சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் ஈக்குவலி டிஸ்போஸ்ட் த்ரூ அனதர் மெட்டீரியல் எக்ஸாம்பிள் வந்து மில்க்கு ஐஸ்கிரீமு மட்டி வாட்டர் ஸ்மோக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் கொலை அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா ராமன் ஸ்கேட்ரிங் ராமன் ஸ்கேட்ரிங்னா என்னென்னா ஒரு மோனோக்ராமேட்டிக் அதாவது மோனோக்ராமேட்டிக்னாவே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் சிங்கிள் கலர்ட் லைட்டு தான் பார்த்தோம் அது வந்து ஒரு கேஸ் பாசஸ்துரிய கேஸ் ஒரு லிக்விட் ஆர் ட்ரான்ஸ்பரண்ட் சாலிட் எது கேஸோ சாலிடோ லிக்விடோ எது வழியாக நம்ம பாஸ் பண்ணோம்னா ஏ பார்ட் ஆஃப் லைட் ரேவ் மட்டும்தான் வந்து என்ன ஆகும்னா ஸ்கேட்டர் ஆகும் அதுதான் வந்து நம்ம ராமன் ஸ்கேட்ரிங்னு சொல்லுவோம் இந்த ஸ்கேட்டர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா சம் அடிஷ்னல் ஃப்ரீக்வன்சி இல்லை வேவ் வந்து வச்சிருக்கோம் அதர் தன் த இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி நமக்கு இன்சிடென்ட் ரே ரிஃப்ராக்டரே பார்த்தோம் இல்லையா நமக்கு இன்ஸிடென்ட் ஆன அந்த ஃப்ரீக்வன்சியை விட இது இது ஆனது ஸ்கேட்டர் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான அடிஷ்னல் ஃப்ரீக்வன்சியோ இல்லை வேவ் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்கோம் இதை தான் வந்து ராமன் ஸ்கேட்ரிங் இல்லாதே ராமன் எஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனோட டெஃபினேஷன் பாருங்கள் the interaction of light rays with the particles of pure liquid or transparent solid which leads to a change in wavelength or frequency. So, இது மாதிரி இன்ட்ராக்ட் ஆகும்போது லைட் ரேஸ் வந்து இது pure liquid மாதிரி பியூர் லிக்விடோ இல்லை ட்ரான்ஸ்பெரன்ட் சாலிடிலோ இன்ட்ராக்ட் ஆகும் போது அதோடய வேவ் லெந்த்லேயும் ஃப்ரீக்வன்சிலையும் சேஞ்சஸ் நடக்குதுன்னு சொல்லுது ஸோ இதுதான் வந்து நம்ம ராமன்ஸ் கேட்ரிங்னு சொல்கிறாங்க இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு த இன்சிடென்ட் ரே ஃப்ரீக்வன்சி அதாவது இன்சிடென்ட் ரே ஃப்ரீவன்ஸியும் இந்த ஃப்ரீக்வன்சியோ சேமாக இருந்தால் அது வந்து ரே லேக்ஸ் லைனு சொல்கிறாங்க அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் விச் ஆர் ஹேவிங் ஃப்ரீக்வன்சி அதர் தேன் த இன்சிடென்ட் ரே ஃப்ரீக்வன்சி இன்ஸ் அதாவது நமக்கு இன்சிடென்ட் ரே ஃப்ரீக்வன்சியும் இந்த ரிஃப்ராக்டட் ரே ஃப்ரீக்வன்சியும் ஒன்னாக இருந்தால் அது வந்து ரே லேக் லைன் சொல்லுவாங்க இந்த இன்சிடெண்ட்ரிய ஃப்ரீக்வன்சியை விட ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்ததுனா மாறுபட்டு இருந்ததுன்னா ஃப்ரீக்குவன்சி அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா ராமன் லைன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த லைன்ஸ் ஆவிங் ஃப்ரீக்வன்சி ஸ்லோவர் தேன் த இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி அந்த இன்சிடென்ட் ஃப்ரீவன்சி விட லைன் ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியா இருந்தா என்ன சொல்றாங்கன்னா ஸ்டோக் லைன்ஸ்னு சொல்கிறாங்க அந்த லைன்ஸ் ஆவிங் ஃப்ரீக்வன்சி ஹையர் தேன் த இன்சிடெண்ட் ஃப்ரீவன்ஸி வந்து அதிகமாக அதாவது ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாக இருந்ததுனா இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி விட அதிகமாக இருந்ததுன்னா அதை வந்து ஆன்டிஸ்டோக் லைன்ஸ் வந்து சொல்றாங்க நம்ம இந்த ராமன் எஃபெக்டை பத்தி பிரீஃபா லெவன்த் டுவெல்த்ல படிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம இப்போ பார்க்க போற டாபிக் வந்து லென்ஸ் டாபிக் லென்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிக்கலி டிரான்ஸ்பரண்ட் மீடியமா தான் நம்ம வந்து லென்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம் சரியா இந்த லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கா வந்து ரெண்டு டைப்பாக பிரிப்பாங்க ஒன்று வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் இன்னொன்று வந்து கான்கேவ் லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் ஆர் பை கான்வெக்ஸ் லென்ஸ்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி இருக்குன்னா நான் படம் வரைஞ்சிருக்கேன் பாருங்க சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா திக்கா இருக்கும் எட்ஜஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தின்னாக இருக்கும் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இது வந்து ஒரு பீமா லைட் வந்து இதுல பாஸ் பண்ணோம்னா இது வந்து கன்வர்ஜ் ஆகி கொடுக்கும் கன்வர்ஜ் ஆகினா சேர்ந்து கொடுக்கும் ஸோ அதுதான் வந்து அதனால இதை வந்து என்ன சொல்றோம்னா கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம் அடுத்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா கான்கேவ் ஆர் பை கான்கேவ் லென்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா தின்னர் அட் த சென்டர் சென்டர்ல வந்து தின்னாக இருக்கும் எட்ஜஸில் வந்து பார்த்தோன்னா திக்காக இருக்கும் சரிங்களா இப்போது நம்ம லைட் ரேஸை பாஸ் பண்ணோம்னா இது வந்து என்ன ஆகும்னா டைவர்ஜ் ஆகும் விலகி போகும் ஸோ இதை இதை வந்து நம்ம என்ன சொல்றோன்னு பார்த்தீங்கன்னா டைவர்ஜிங் லென்ஸ்னு வந்து சொல்கிறோம் அதர் டைப் ஆஃப் லென்ஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுனா அது என்னன்னா பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸு பிளானோ கான்கேவ் லென்ஸு அதாவது ஒன் ஆஃப் த ஃபேஸஸ் ஆஃப் த பை கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து பிளெயினாக இருந்ததுன்னா இந்த படத்துல பாருங்க பிளானோ கான் ஒன் ஒரு சைடு மட்டும் பிளெயினாக இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸு பிளானோ கான்கேவ் லென்ஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான டாபிக்ஸ் இது டு ரிஃப்ராக்ஷன் த்ரூ ஏ கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ்லன்ஸ் இமேஜ் வந்து எப்படிலாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு பேசிக் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூல்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும் ரூல் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரே ஆஃப் லைட் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது கான்கேவ் லென்ஸ்லேயோ கான்வெக்ஸ் லென்ஸ்லேயே ஸ்ட்ரைட் ஆகுது சென்டர் வழியாக ஸ்ட்ரைட் ஆகுது ஆப்டிக்கல் சென்டர் வழியாக ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்னாகுனா அது அப்படியே கண்டினியூஸாக வந்து எந்த டீவியேஷனுமே இல்லாமல் அது வந்து ஃப்ளோ ஆகிடும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் சென்டர் ஓ இதுதான் வந்து ஆப்டிக்கல் சென்டர் ஓ இது வந்து ஃபோக்கஸ் இது வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஓகேவா அடுத்து ரூல் டூ வந்து பாருங்க இப்போ வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பிரின்ஸிபல் ஆக்சிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர்லலாம் நம்ம வந்து லைட் ரேவை வந்து பாஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து என்ன ஆகும்னா கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸில் வந்து நம்ம ஆல்ரெடி கான்வெக்ஸ் லென்ஸில் என்னன்னு பார்த்தோம் கன்வர்ஜிங் லென்ஸ்னு பார்த்தோமா ஸோ அது வந்து என்ன ஆகும் கன்வெர்ஜ் ஆகி பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகி போகும் இதே கான்கேவ் லென்ஸில் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டைவர்ஜ் ஆகும் டைவர்ஜ் ஆகி போயிடும் அடுத்து ரூல் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆர் நோக்கி அதாவது பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக வந்து நமக்கு வ வருதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்ஏர் ரே பாசிங் த்ரூ ஆர் டேரக்டர் டுவர்ட்ஸ் த பிரின்ஸிபல் ஃபோக்கஸ் ஸ்ட்ரைக்ஸ் ஏ கான்கேவ் ஆர் கான்கேவ் லென்ஸ் த ரிஃப்ரக்ட் ரே வில் பி பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு இதுதான் நம்ம பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்னு பார்த்தோமா இந்த பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு நமக்கு பேர்லாக ஆகுது பாருங்கள் பேரலாக வந்து போகும் அதே கான்கேவ் லென்ஸ்க்கும் அதே தான் கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் அதே தான் இதுதான் வந்து மூணு முக்கியமான ரூல்ஸ் இதை வச்சு தான் இப்போ நம்ம இந்த ரிஃப்ராக்ஷன் த்ரூய கான் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் ரிஃப்ராக்ஷன் த்ரூய கான்கேவ் லென்ஸ் இது ரெண்டுமே வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க எப்படிலாம் இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் போச்சுன்னா எப்படி ரிஃப்ராக்ட் ஆகும் ரேஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம இன்ஃபினிட்ட இன்ஃபினிட்டினா நான் எங்கோ அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு இடம் இந்த இந்த சைடு எங்கேயோ நம்ம தூரத்துல வந்து நம்ம வைக்கிறோம் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது எங்கன்னா பிரின்சிபிள் ஃபோக்கஸில் பிரின்சிபல் ஃபோக்கஸில் ஒரு இந்த இடத்துல ஒரு ரியல் இமேஜ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது அந்த சைஸ் ஆஃப் இமேஜ் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும் சரிங்களா நம்ம வச்ச ஆப்ஜெக்டை விட ரொம்பவே சின்னதாக இருக்கிறது இந்த இன்ஃபினிட்ல வச்சோம்னா நமக்கு பிரின்சிபல் ஃபோக்கஸ்ல ஃபார்ம் ஆகுற இமேஜ் அடுத்து ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு பியாண்டு சி பியாண்ட் சீனா என்னது செ இந்த படம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆப்டிகல் சென்டர் ஓ சாரி இது வந்து ஆப்டிக்கல் சென் சென்டர் ஓ இந்த லென்ஸுக்குள்ளே ஒரு ஓன் மார்க் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா அதுதான் ஆப்டிக்கல் சென்டர் ஓ எஃப் ஒன்னு டூ எஃப் ஒன் அந்த டூ எஃப் ஒன்னு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து சென்டர்னு சொல்லுவாங்க பியாண்ட் சீனா சென்டருக்கும் பின்னாடி நம்ம ஆப்ஜெக்டை வந்து பிளேஸ் பண்ணுறோம் இந்த ஏபி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஏபி யாரோ போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுதான் ஸோ அங்கே வந்து நம்ம ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த லென்ஸ் வழியாக இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரிஃப்ரெக்ட் ஆகி நமக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா ரியல் இமேஜாகவும் இன்வெர்ட் தலைகீழா இன்வெர்ட் ஆகியும் தெரியும் இந்த ஏபி வந்து தலைக்கீலா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கே எங்கே நமக்கு தெரியும் அப்படின்னா இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த சென்டரில் தான் வந்து அந்த இமேஜ் வந்து நமக்கு தெரியும் அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் இமேஜாகவும் இருக்கும் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜாக இருக்கும் அடுத்து ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் சென்டர் இப்போ நம்ம சென்டரில் வந்து வைக்க போகிறோம் சென்டரில் வச்சோம்னா ரியல் அண்ட் இங்கே பாருங்க ஆப்ஜெக்டாக இப்போ நம்ம டூ எஃப் டூ எஃப் தான் சென்டர்னு பார்த்தோம் இல்லையா சென்டரில் வந்து வைக்கிறோம் சென்டரில் வச்சோம்னா நமக்கு ஆப்ஜெக்ட் எங்கே கிடைக்குதுன்னா இந்த டூ எஃப் சென்டரில் தான் கிடைக்குது ஆனால் என்ன கிடைக்குது ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜாக வந்து நமக்கு கிடைக்குது அடுத்த ஆப்ஜெக்ட் வந்து எஃப்ல எஃப் அண்ட் சிக்கு நடுவில் வைக்கிறோம் எஃப்னது சென்டர் ஆஃப் பிரின்சிபல் ஃபோக்கஸ் சரியா அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்ச்க்கும் நடுவில் வந்து நம்ம ஆப்ஜெக்டை வைக்கிறோம் அப்படி வைக்கும்போது நமக்கு ஆப்ஜெக்ட் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த சென்ட்ரு ஆஃப் கர்வேச்சர் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு பின்னாடி கிடைக்குது எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜாக கிடைக்குது இன்னொன்று ஒரு ஜென்ரல் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லென்ஸுக்கு இந்த லெஃப்ட் சைடில் ஃபார்ம் ஆகிறதுலாம் விர்ச்சுவல் இமேஜ் லென்ஸுக்கு ரைட் சைடில் ஃபார்ம் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் இமேஜ் சரிங்களா ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வச்சதை விடவே நமக்கு கிடைக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து பெரிய சைஸாக வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரின்ஸிபல் ஃபோக்கஸில் இந்த ஒன் இந்த ப்ரின்ஸ்பல் ஃபோக்கஸ் இருக்குது பார்த்தீங்களா அங்கேயே வச்சோம்னா நமக்கு இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுனா தான் ஃபார்ம் ஆகும் அதனுடைய சைஸும் வந்து பார்த்திங்கன்னா மச் லார்ஜராக வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்து இந்த ஆப்ஜெக்டை வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்டு பிட்வீன் பிரின்சிபல் ஃபோக்கஸ் எஃப் அண்ட் ஆப்டிக்கல் சென்டர் ஓ அதாவது எஃபுக்கும் இந்த ஓக்கும் நடுவில் வந்து நம்ம இந்த ஆப்ஜெக்டை வந்து பிளேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நமக்கு ஆப்ஜெக்ட் எப்படி கிடைக்கும் இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் இமேஜ் அண்ட் எரெக்ட் இமேஜாக வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும் இப்போது நம்ம விர்ச்சுவல்னாவே என்ன பார்த்தோம் லென்ஸுக்கு லெஃப்ட் சைடில் கிடைச்சாவே அது வந்து என்ன இமேஜ் விர்ச்சுவல் இமேஜ் தான் இதுக்கு முன்னாடி நம்ம கிடச்சது எல்லாமே லென்ஸுக்கு ரைட் சைடில் கிடைச்சது இப்போ நம்ம கிடச்சது எல்லாமே லென்ஸுக்கு லெஃப்ட் சைடில் கிடச்சிருக்கு ஸோ இது ஆப்யாஸா என்னவா இருக்கும் விர்ச்சுவல் இமேஜாக தான் ஃபார்ம் ஆயிருக்கும் அண்ட் இது வந்து இப்போ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லார்ஜராக இருக்கும் இந்த ஆப்ஜெக்ட் விட இமேஜ் வந்து லார்ஜராக இருக்கும் இந்த கான்வெக்ஸ் லென்ஸோட அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம் இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா லென்ஸ்லலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் இல்லையா அந்த கேமரா லென்ஸ்லலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் மேக்னிஃபைங் லென்ஸ் மேக்னிஃபைங்னாவே என்ன அது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பெருஸ் பண்ணி காமிக்கிற அந்த மேக்னிஃபைங் லென்ஸ்ஸாக வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா அந்த மைக்ரோஸ்கோப்பு டெலஸ்கோப்பு மைக்ரோஸ்கோப்னாவே ஆபியஸாக நமக்கு தெரியும் இல்லையா சின்ன ஒரு சின்ன கணக்கு தெரியாத ஒரு இதை வந்து நமக்கு பெருஸ் பண்ணி காமிக்கிறதா மைக்ரோஸ்கோப் ஸோ ஆப்வியஸாக கான்வெக்ஸ் லென்ஸ் தான் வந்து எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ஆல்சோ இந்த அதாவது நம்ம கண் பார்வையை வந்து சரி பண்ணுறதுக்கும் வந்து இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்ற ஒரு கண் பார்வை குறைபாடு அதாவது தூரப்பார்வை பார்வைனாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்ட இருக்கிற எழுத்துக்களோ கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸோ வந்து தெரியாது அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்வைனா நமக்கு கிட்ட இருக்கிறது வந்து தெரியாது சரியா ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் சரியா இப்போ நமக்கு ஆப்வியஸா ஏன் நம்ம இங்க கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்றோம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே ஸோ இது ஜூம் பண்ணி காமிக்குது இல்லையா ஸோ நமக்கு தெரியாத அந்த கிட்ட இருக்க அதாவது கிட்ட இருக்கிற விஷயத்த தெரியாத ஒரு விஷயத்த நமக்கு ஜூம் பண்ணி பெருசா காமிக்குது ஸோ தான் நம்ம இந்த தூர பார்வையோட டிஃபெக்ட குறைக்கிறதுக்காக நம்ம இந்த கான்வெக்ஸ் லென்ஸை வந்து யூஸ் பண்றோம் அடுத்து பாருங்க ரிஃப்ராக்ஷன் எ கான்கேவ் லென்ஸ் இப்போ இந்த கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணா எப்படிலாம் ரிஃப்ராக்ஷன் ஆகுதுன்னு பார்க்க போறோம் ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி அங்கே பார்த்தா மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஃபினிட்டியில் ஆப்ஜெக்ட் வைக்கிறோம் இன்ஃபினிட்டி ஆப்ஜெக்ட் வச்சோம்னா நமக்கு இங்கே பாருங்க இங்கே எஃப் ஒன் என்ன சைட் லென்ஸுக்கு லெஃப்ட் சைடு ஃபார்ம் ஆகுதா ஸோ ஆப்வியஸாக அது என்னவாக இருக்கும் விர்ச்சுவல் இமேஜாக தான் இருக்கும் அதே மாதிரி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அடுத்து பாருங்கள் ஆப்ஜெக்ட் எனிவேர் ஆன் த ப்ரின்ஸிபல் ஃபோ ஆக்சிஸ் அட் அ ஃபைனட் டிஸ்டன்ஸ் அதாவது பிரின்ஸிபல் ஆக்சிஸில் நம்ம எங்கே வேணால் வச்சுக்கலாம் ஆனால் ஃபைனட் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸில் வந்து நம்ம வைக்க போகிறோம் ஆப்ஜெக்டை ஸோ நம்ம இங்கே இங்கே இப்படி ஆப்ஜெக்டை வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்ம இங்கே ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணோன்னா நமக்கு ஓகே நம்ம இப்போ ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதை மாதிரி இமேஜ் ஃபார்ம் ஆகுதுனா விர்ச்சுவல் இமேஜா ஸோ லென்ஸுக்கு உங்களுக்கு என்ன சைடில் ஃபார்ம் ஆகுது லெஃப்ட் சைடில் ஃபார்ம் ஆச்சுனாவே நமக்கு அது விர்ச்சுவல் தான் ஃபார்ம் ஆகுது எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிக்கல் சென்டருக்கும் இந்த ஃபோக்கஸ்க்கும் நடுவில் வந்து இந்த இமேஜ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த ஆப்ஜெக்ட் அந்த லென்ஸ் இந்த லென்ஸுக்கும் இந்த லென்ஸுக்கும் இந்த ஆப்ஜெக்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து நம்ம குறைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் த டிஸ்டன்ஸ் பிடவீன் த இமேஜ் அண்ட் த லென்ஸ் ஆல்சோ கீப் இன்க்ரீசிங் அந்த இமேஜுக்கும் லென்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் என்ன ஆகும் குறைஞ்சிட்டே வரும் இந்த சைஸ் ஆஃப் த இமேஜ் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீசஸ் அஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வின் த அப்ஜெக்ட் அந்த லென்ஸ் டிக்ரீசஸ் அதாவது இந்த இந்த லென்ஸுக்கும் இந்த ஆப்ஜெக்ட்க்கும் உள்ள டிஸ்டன்ஸை நீ வந்து சைஸ் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம் இன்க்ரீசஸ் அஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த ஆப்ஜெக்ட் அண்ட் லென்ஸஸ் டிஸ்க்ரீசஸ் ஆப்ஜெக்ட் வந்து கிட்ட இந்த லென்ஸுக்கு கிட்ட 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 நீ கொண்டு வர வர உனக்கு என்ன ஆகணும் ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து உனக்கு பெருசாகிட்டே வந்து போகுதுன்னு சொல்றாங்க அடுத்து இந்த கான்கேவ் லென்ஸோட அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா ஐ லென்ஸ் ஆஃப் கலீலியன் டெலஸ்கோப் கலீலியன் டெலஸ்கோப்போட ஐ லென்ஸுக்கு வந்து யூஸ் ஆகும் இது நம்ம ஐ லென்ஸ்னா நம்ம கண்ணு கிட்ட இருக்கிற லென்ஸுக்கு வந்து இது வைக்கிறாங்க இதை யார் யூஸ்டின்னா வைட் ஆங்கிள் ஸ்பை ஸ்பை இன் டோர்ஸ் நம்ம வீட்டில் டோர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா மெயின் டோர்ஸ் என்ட்ரன்ஸ் டோர் இருக்கும் பாத்தீங்களா நம்ம டோர் ஓப்பன் பண்ணாமே ஒரு சின்னதா ஹோல் மாதிரி இருக்கும் அது கண்ணாடி மாதிரி வச்சிருப்பாங்க அந்த கண்ணாடிக்குள்ளே நம்ம பார்த்தோம்னா வெளியில கேட்டுக்கு வெளியில யார் இருக்காங்க யார் பெல் அடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்மளால வந்து பார்க்க முடியும் பாத்தீங்களா சோ அத மாதிரி அந்த ஸ்பை ஹோல்லலாம் வந்து டோர்ஸ்ல வந்து இதை வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தே ஆர் யூஸ் டு கரெக்ட் த டிஃபெக்ட் ஆஃப் த விஷன் கால்ட் மயோஃபியா மயோஃபியானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ட பார்வை கிட்ட பார்வைனா என்ன இருக்கும் தூரத்தில் இருக்கிறது வந்து நமக்கு தெரியாது ஸோ தூரத்தில் இருக்க ஆப்ஜெக்டை நமக்கு என்ன பண்ணி கொடுக்குது இது கிட்டக்காக இருக்கா மாதிரி கொண்டு வந்து காமிச்சி கொடுக்குது ஸோ இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணோன்னா மயோஃபியான்ற ஒரு டிஃபெக்டை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கான்கேவ்லன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ பார்ட் ஒன் இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம இந்த லெசனை கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ